हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण जय श्री राम जय सीताराम। नाम काप्यंगल्ल मिगवुं सिरंददुं पवित्रमानदुमान वाल्मीकि मुनिवर एलुदिन राम काव्यत्ते ओव्वोरु अध्यायमागवुं सुरुक्कमागवुं पार्त्तुट्टिरुक्कोम। இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் யுத்த காண்டத்தில் முதல் அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சுந்தரகாண்டத்தில் கடைசி அத்தியாயமான 12வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோன்னா, சீதா தேவியை தாங்களே மீட்டுவிட வேண்டும் என்ற அங்கதனுடைய யோசனையை ஜாம்பவான் நிராகரிப்பது, அங்கதன் ஜாம்பவான் ஹனுமார் ஆகியோர் வானரர் கூட்டத்துடன் கிஷ்கிந்தைக்கு புறப்பட்டு போவது, போகும் வழியில் சுக்ரீவனின் நந்தவனத்தை அவர்கள் நாசம் செய்வது, சுக்ரீவனிடம் நந்தவனம் அழிந்த தகவலை ததிமுகன் தெரிவிக்க சீதை பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் என சுக்ரீவன் தீர்மானம் செய்வது, ஹனுமார் வந்து சீதையை பார்த்ததாக ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் சுக்ரீவன் இவர்களுக்கு தெரிவிப்பது, மீண்டும் மீண்டும் சீதையை பற்றிய தகவல்களை கூறுமாறு ஹனுமாரிடம் ராமர் கேட்டுக்கொள்வது. இது எல்லாம் தான் நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் சாரி சுந்தர காண்டத்தில் கடைசி அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்போது யுத்த காண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, வானர சேனை சமுத்திரத்தை எப்படி கடந்து போகும் என ஸ்ரீராமர் கவலைப்படுவது, சுக்ரீவன் ஸ்ரீராமருக்கு தைரியம் சொல்வது, ஸ்ரீராமர் தலைமையில் வானர சேனை புறப்படுவது, இலங்கையில் இராவணன் வானர சேனை இலங்கை நோக்கி வரும் நிலையில் தான் கையாள வேண்டிய அணுகுமுறை பற்றி அரக்கர்களிடம் ஆலோசனை கேட்பது, இராவணனின் வீரத்தை புகழ்கின்ற அரக்கர்கள் ஸ்ரீராமரை ஜெயிப்பது மிக எளிது என இராவணனிடம் சொல்வது. இது எல்லாம் தான் நாம் யுத்த காண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ததிமுகன் சுக்ரீவன்கிட்ட வந்து வானர கூட்டங்கள் சுக்ரீவனுடைய மிக அழகான நந்தவனத்தை நாசம் செய்ததா சொல்லும்போது சுக்ரீவன் அவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக நல்ல செய்தியோடு தான் வருவாங்க, ஏன்னா என்னுடைய நந்தவனத்தை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது, அவங்களுடைய காரியத்தில் வெற்றி இல்லை அப்படின்னா தோல்வி தழுவியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய வேலை அவங்க செய்யவே மாட்டாங்க, அதனால் கண்டிப்பாக சீதாதேவியை பார்த்தோங்கிற நல்ல செய்தியோடு தான் வருவாங்க அப்படின்னு சுக்ரீவன் தீர்மானம் செய்கிறாரு. மேலும் எல்லாரையும் உடனடியாக இங்கே புறப்பட்டு வர சொல்லி ததிமுகன்கிட்ட சொல்லியும் அனுப்புகிறாரு. அப்போது ததிமுகன் உடனடியாக உங்கள் எல்லாரையும் சுக்ரீவர் வர சொல்கிறாரு அப்படிங்கிறப்போ, இதையடுத்து உடனடியாக கிஷ்கிந்தைக்கு எல்லாரும் புறப்பட்டு போகணும்னு அங்கதன் உத்தரவிட அந்த வானர கூட்டம் வானத்தில் தாவியது. பெரும் மகிழ்ச்சியோட அந்த வானர கூட்டம் கிஷ்கிந்தையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க எழுப்பின சப்தத்தை சுக்ரீவன் கேட்குறாரு. அப்போது சுக்ரீவன் ஸ்ரீராமரை பார்த்து அவருக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் பேசுகிறாரு. சீதையை பார்த்ததுனால தான் இவங்க ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க, அதனால்
நம்மளுடைய காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். காரியத்தில் அவங்க வெற்றி அடையலைன்னா என் முன்னிலையில் வந்து நிற்க அங்கதனுக்கு துணிவு இருக்காது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டான்னு சொல்கிறாரு. இப்படி சுக்ரீவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கதன் ஹனுமார் ஆகிய இருவர் தலைமையில் வானரக்கூட்டம் சுக்ரீவன் ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் முன்னிலைக்கு வந்து சேர்ந்தது. தன்னுடைய தலையை தாழ்த்தி ராமர் லக்ஷ்மணன் சுக்ரீவன் இவர்களை வணங்கி நின்ற ஹனுமான் தான் சீதாதேவியை பார்த்ததாகவும் சீதாதேவி உடல் நலத்தோடு இருப்பதையும் தெரிவிக்கிறாரு. அமிர்தம் பொழிவது போல ஹனுமான் உதடுகளிலிருந்து வந்த இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் அடைந்தாங்க. லக்ஷ்மணன் கனிவு பொங்க சுக்ரீவனை பார்க்கறார். ராமர் பேரன்போட ஹனுமானை பார்க்கறாரு. சீதைக்கு ராவணன் விதித்திருந்த காலக்கெடுவும் ஹனுமார் சொல்கிறாரு. அப்போ ஸ்ரீராமர், சீதை எப்படி இருக்கா, என்னை பற்றி என்ன நினைக்கிறா, அவளை பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லு அப்படின்னு ஹனுமார்கிட்ட கேட்குறாரு. சீதாதேவி தன்கிட்ட கொடுத்த அழகிய ஆபரணத்தை ஸ்ரீராமர்கிட்ட சமர்ப்பித்து விட்டு ஹனுமார் தன்னுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் விவரிக்கிறாரு. ஒரு காகத்தின் மீது ராமர் கொண்ட கோபத்தை நினைவுபடுத்துமாறு சீதை சொன்னதையும் மேலும் ஒரு மாதத்துக்கு மேலே உயிர் வாழ போவதில்லைன்னு சொன்னதையும் கூடிய சீக்கிரம் ராமரும் லக்ஷ்மணனும் வந்து தன்னை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு போகணுங்கிறதையும் ஹனுமார் ஸ்ரீராமர்கிட்ட சொல்கிறாரு. கடைசியாக ரகுகுல திலகமே, கடலை கடந்து நாம் இலங்கைக்கு போகக்கூடிய வழிமுறை நம்மளால் ஆலோசிக்கப்படணும் அப்படின்னு ஹனுமார் சொல்கிறாரு. ஹனுமார் மூலம் சீதை அனுப்பியிருந்த ஆபரணத்தை வாங்கி மார்போடு வைத்து கொண்ட ஸ்ரீராமருடைய கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. அவர் சுக்ரீவனை பார்த்து, இந்த ஆபரணம் ஜனக மன்னரால் எங்களுடைய திருமணத்தின் போது சீதைக்கு தரப்பட்டது. ஜனகர் நடத்திய ஒரு யாகத்தினால மிகவும் மனம் மகிழ்ந்த இந்திரன் அவருக்கு பரிசா கொடுத்த ஆபரணம் இது. இதை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய தந்தையின் ஞாபகம் வருது, மேலும் ஜனக மன்னரின் ஞாபகம் வருது. சீதை என் கண்ணெதிரிலேயே நான் பார்க்குறேன்னு கண்ணீரோட சொல்கிறாரு. இப்படி சுக்ரீவனை பார்த்து சொல்லிட்டு ஸ்ரீராமர் ஹனுமானை பார்த்து, சீதை என்ன சொன்னா என்பதை மீண்டும் என்கிட்ட சொல்லு. நினைவு தவறி விட்டவனுக்கு தண்ணீர் தெளித்து அவனுக்கு மயக்கத்தை தெளிவிப்பது போல சீதை கூறிய வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் சொல்லி என்ன தேற்றுவாயாக அப்படின்னு ஹனுமார்கிட்ட சொல்கிறாரு. ஸ்ரீராமர் கேட்டு கொண்டதற்கு இணங்க சீதாதேவிக்கும் தனக்கும் இடையே நடந்த உரையாடல்களோட முழு விவரத்தையும் சொன்ன ஹனுமார் கடைசியாக, ராம லக்ஷ்மணர்கள் வானரப்படையோடு வந்து உங்களை கூடிய சீக்கிரம் மீட்டு போவாங்கன்னு நான் சீதாதேவிக்கு உறுதி கொடுத்து திரும்பி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்படி இலங்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை ஹனுமார் விவரித்து சொல்லும்போது ஸ்ரீராமர் மனம் மகிழ்ந்து மற்றவர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய காரியத்தை ஹனுமான் சாதித்து விட்டு வந்திருக்கார்னு பாராட்டிவிட்டு மேலும் சொல்கிறாரு. வாயு பகவானையும் கருடனையும் தவிர்த்து பார்த்தா இப்படி இந்த மகா சமுத்திரத்தை கடக்கக்கூடியவன் ஹனுமானை தவிர வேறு யாரும் கிடையாது. இராவணனால் பாதுகாக்கப்பட்டு வரும் இலங்கையில் நுழைந்து விட்டு உயிரோடு திரும்பக்கூடியவன் ஹனுமானை தவிர யாரும் இல்லை. பணிபுரிபவர்கள் மூன்று வகையானவர்கள். ஒன்று, சொன்ன காரியத்தை செய்து முடிக்காதவன்.
இரண்டாவது சொன்னதை மட்டும் செய்து முடிப்பவன். மூன்றாவது சொல்லப்பட்ட காரியத்திற்கு உகந்த வகையில் மேலும் சில நல்ல காரியங்களை செய்துவிட்டு வருபவன். இந்த மூவரில் முதலில் சொல்லப்பட்டவன் தாழ்ந்தவன், இரண்டாவது சொல்லப்பட்டவன் இடைப்பட்டவன், மூன்றாவதாக சொல்லப்பட்டவனே சிறப்பானவன். இப்படி ஹனுமான் மூன்றாவது வகையில் இந்த சிறப்பான வகையில் செயல்பட்டு திரும்பியிருக்கிறான். மேலும் சீதை இருக்கும் இடத்தையும் தெரிந்து கொண்டு மேலும் பல காரியங்களையும் செய்துவிட்டு திரும்பியிருக்கிற இந்த ஹனுமானுக்கு தகுந்த பரிசளிக்கக்கூடிய நிலையில் நான் இல்லையே என்பதை நினைத்து வருந்துகிறேன். இப்படி சொல்லிட்டு ஹனுமார ஸ்ரீராமர் கண்ணீரோட கட்டி தழுவினார். அதுக்கப்புறம் சீதையை தேடுவதுங்கிற காரியம் சரியாகவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய மனதை கவலை சூழ்ந்து இருக்குது. ஏன்னா வானர வீரர்கள் இந்த மகா சமுத்திரத்தை எப்படி கடந்து போக முடியும்னு எனக்கு தெரியல. அதை நினச்சாலே எனக்கு மலைப்பாகவும் திகைப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் சோகத்தில் ஆழ்ந்து போனார். இதை கண்ட சுக்ரீவன் ஸ்ரீராமருடைய மனக்கவலையை விரட்டி அடிக்கும் வகையில் பேச தொடங்குறார். சாதாரண மனிதர்களைப் போல நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நன்றி கெட்டவன் நட்பை உதறுவது போல அவ்வளவு வேகமாக நீங்கள் இந்த வருத்தத்தை உதறிவிட வேண்டும். சீதா தேவி இருக்கக்கூடிய இடம் நமக்கு இப்போ தெரிஞ்சாச்சு. எதிரியோட நிலைமையும் நமக்கு இப்போ புரிந்துவிட்டது. தாங்களோ எல்லாமே தெரிந்தவர். அப்படி இருக்கும்போது கவலைப்படக்கூடாது. இந்த சமுத்திரத்தை கடந்து இலங்கையை அடைஞ்சு இராவணனை வீழ்த்தி சீதாதேவியை நல்லபடியாக நம்மளால் மீட்க முடியும். துணிவும் ஆர்வமும் இல்லாமல் கவலையில் சிக்கிற மனிதனுடைய காரியங்கள் வீணாக போகும். அவனும் துன்பத்தில் விழுவான். இதை நல்லா தெரிஞ்ச நீங்கள் இப்படி துயரப்படலாமா? சமுத்திரத்தை கடக்க ஒரு பாலத்தை அமைப்பது எப்படி என்பதை பற்றி தான் இப்போ நாம் யோசனை செய்யணும். அப்படி ஒரு பாலம் அமைக்கப்பட்டதுமே என்னுடைய வானரப்படை சமுத்திரத்தை தாண்டி போய் இலங்கையை அடைஞ்சு வெற்றியை நிச்சயமாக அடையும். பாலம் நம்மளால் நிர்மாணிக்கப்பட்டாலே அந்த நிமிஷமே இராவணன் வீழ்ந்தான் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சோகம் தோல்வியைத்தான் தரும், சோகம் வீரத்தை அளிக்கும். வீரமும் ஆர்வமும் தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும். யுத்த களத்தில் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவனை மூணு உலகத்திலையும் பார்க்க முடியாது. அதனால் சீதாதேவியை கூடிய சீக்கிரமே நீங்கள் சந்திக்கத்தான் போகிறீங்க. சமுத்திரத்தை இந்த சேனை கடப்பதற்கான வழி என்ன என்பதை மட்டும் தீர்மானம் செய்யுங்க. அதன் பிறகு மற்றதெல்லாம் நாம் நினச்ச மாதிரியே நடக்கும். இப்படி சுக்ரீவன் சொன்னதை கேட்ட ஸ்ரீராமர் தன்னுடைய தவ வலிமையின் காரணமாகவோ ஒரு பாலத்தை நிர்மாணித்தோ சமுத்திரத்தை வற்றச் செய்தோ கூட தன்னால் சமுத்திரத்தை கடந்துவிட முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு விட்டு ஹனுமானை பார்த்து இலங்கையோட பாதுகாப்பு பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்கிறாரு. ஹனுமான் இலங்கையோட செல்வ செழிப்பு, அரக்கர்களுடைய பலம், அவர்களுடைய படைபலம், இலங்கையோட பாதுகாப்பு ஏற்பாடுகள், இது பற்றி எல்லாமே ஸ்ரீராமருக்கு விவரமாக எடுத்து சொல்லிட்டு கடைசியாக அங்கதன், த்விவிதன், மைந்தன், ஜாம்பவான், நலன், நீலன் இவர்கள் மட்டும் கூட இலங்கைக்கு போய் சீதையை மீட்டுக்கிட்டு வரக்கூடிய திறன் படைத்தவங்க. அப்படி இருக்கும்போது இந்த வானரப்படையே சமுத்திரத்தை கடந்து விட்டால் பிறகு சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை.
இந்த படை கண்டிப்பாக ஜெயிக்கும், சீதையை நாம் கூடிய சீக்கிரம் மீட்டுட்டு வரலான்னு சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். யுத்த காண்டத்தில் முதல் அத்தியாயத்தோட பாகம் ஒன்று முடிந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத், ஹரி போல்.